ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது தேவி லைஃப் ஸ்டைல் டிப்ஸ். தயிர் கடலமாவு மஞ்சள். தயிர் பார்க்கலாம், தயிர் வந்து லாக்டிக் அசிட் அதிகமாகவே இருக்கு, எக்ஸ்ஃபோலியேட்டர் அதிகமாக இருக்கு, சூத்தஸ் யோர் ஸ்கின். என்ன சன்பர்ன்ஸாக இருந்தாலும் ரொம்ப வந்து உங்க ஸ்கின்ல வந்து சாஃப்டா வச்சுக்கிறப்போ சன்பர்ன்ஸ்ல இரிட்டேஷன்ல இருந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். டார்க் ஸ்பாட்ஸ் ஆல்ரெடி இருந்தா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா பெஸ்ட் சோர்ஸ் இந்த கர்ட் தான். கடலை மாவு, தயிர், மஞ்சள் தூள். கடலை மாவு 2 டீஸ்பூன், மஞ்சள் 1 டீஸ்பூன். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தயிர், பேக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஓவர் நைட்டு விடுறது இல்லை ரொம்ப லாங் ஹவர்ஸ் விடுறது பண்ணக்கூடாது. 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதும். பெஸ்ட்டு சோர்ஸ் அதாவது மஞ்சளும் தேன். தேனுங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்ஃபோலியேட்டர், பெஸ்ட் கிளென்சர். பிஹெச் லெவல்ஸ் ரொம்ப பேலன்ஸ்டிங்காக இருக்கும். பிஹெச் லெவல் பேலன்ஸ் நம்ம ஸ்கின்ல இருந்தாலே எல்லா ப்ராப்ளம்ஸுமே நம்ம ஸ்கின்ல அஃபெக்ட் ஆகவே ஆகும். மஞ்சள் பேக்னே சொல்லலாம். மஞ்சளும் தேன். தேன் இல்லைன்னா டொமேட்டோ ஜூஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் பிரைட்டனிங்க்கு இல்லை எங்கேயாச்சும் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா, ரொம்ப நாள் இருந்தது இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி 2-3 தடவை அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. ஓவராலாக டார்க் ஸ்பாட்ஸ் கிளியர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்கின் பிரைட்டனிங் வந்துடும். பச்சைப்பயிறு, மஞ்சள், தயிர். பச்சைப்பயிர் வந்து பெஸ்ட் மாய்ஸ்சரைசர், நமக்கு எல்லாருமே தெரியும். பெஸ்ட்டு அது எக்ஸ்ஃபோலியேட்டர், விட்டமின் ஏ அண்ட் சி ரிச்சாக இருக்குது. அது வந்து ஹெல்த்தி ஸ்கின்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூட்ரிஷன்ஸ்னால் விட்டமின் ஏ அண்ட் சி. அது வந்து இதில் நிறையவே இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகவே இருக்குது. பச்சைப்பயிறு பேக்கு. பச்சைப்பயிறு வந்து ஸ்கின் பிக்மெண்டேஷன்னாலும் சரி, டார்க் ஸ்பாட்ஸ்னாலும் சரி, மாய்ஸ்சரைசிங் எல்லாத்துக்குமே, எக்ஸ்ஃபோலியேஷன் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு சொல்லலாம். ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. பாசிப்பயிறு, மஞ்சள் 1 டீஸ்பூன், பேக்காக போடுறதுக்கு தயிர். பேக் கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. லெமன் ஜூஸ், மஞ்சள் பால், மூணுமே வந்து ஸ்கின் பிரைட்டனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சன்னுனால உங்களுக்கு டேமேஜ் ஆயிருக்கும், சன்னுனால பயங்கரமாக டேன் ஆயிருக்கும். ரொம்போது சன் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட் ரெமெடியாக இருக்கும். நெக் போர்ஷன்ஸில் கூட கவர் பண்ணிக்கலாம். தயிர், பால், கடலை மாவு. ஆடும் உருளைக்கிழங்கு அரைச்சிடும். பச்சையான உருளைக்கிழங்கு. இது வந்து பெஸ்ட்டு வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். இந்த பேக் ட்ரை பண்ணுங்கள். ஸ்கின் பிரைட்டனிங் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ப்ளீச்சிங் ஏஜென்ட் மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்கின் பேக் போடுற பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறீங்க இல்லைங்களா, அது வந்து நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக்கில் விட்டுருங்க. அப்படியே அது ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து ஒரு குணம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷேர் ஆகும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஈவனாக எல்லா போர்ஸ்லையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்து 100% கிடைக்கும். ரெண்டாவது, அப்ளை பண்ணும்போது இப்படி அப்வர்ட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கண்ணா பின்னாண்டு எப்படி அப்ளை பண்ணும், கவர்
கவர் பண்ணும் சொல்லிட்டு சொல்லலாம். இப்படியெல்லாம் அப்ளை பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸ்கின் வந்து ஈஸியாக சாக் ஆகும். வாஷ் பண்ணுறப்பையும் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அப்வர்ட்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ரெண்டாவது வந்து இது வந்து சன்லைட் இருக்கும்போதே பண்ணிடுங்க. குளிர்ச்சியான பொருளாக இருக்கிறதுனால சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இல்லை சிலருக்குலாம் வந்து ஒத்துக்காது. ஸோ வந்து சன்லைட் இருக்கிறப்பவே இந்த ஃபேஸ் பேக்ஸ் எல்லாம் யூஸ்வலாக போட ஆரம்பிச்சிருங்க. ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக விடுறது இல்லை த்ரூ த லாங் டைம் விடுறது பண்ணாதீங்க. ரெண்டாவது வந்து ஃபேஸ் பேக் போட்டுட்டு தான் வந்து சிலரில் ஓவர் ரியாக்ஷன்ஸ் ஃபேஸில் கொடுப்பாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் மேலே நியூட்ரிஷியஸாக சாப்பிடுங்க. ஸ்கின்னுக்கு தேவையானது விட்டமின் சி, விட்டமின் இ அண்ட் ப்ரோட்டீன்ஸ் மூணுமே இருக்கிற மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருமே எல்லாருமே ட்ரை பண்ண அவசியம் இல்லைங்க. யாருக்கு என்னெல்லாம் பிரச்சனையோ என்னெல்லாம் தேவையோ அது மட்டும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் எதுலேயுமே சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும், 100% ரிசல்ட் கிடைக்கும்.